ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்டை பற்றி பார்க்க போகிறோம். லேபர் கான்ட்ராக்டில் வந்து சன்சைடு சரிங்களா, 2:30 சன்சைடும் இன்னொன்று வந்து 11:30 அப்படிங்கிற மாதிரி சன்சைடுக்கும் உள்ள லேபர் கான்ட்ராக்டுக்கு வந்து என்ன ரேட்டு கொடுக்கலாம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காப்பில் 350 பேர் ஸ்கொயர் ஃபீட்டு பேசியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்பில், ஆஃப் ரேட்டாக ஃபுல் ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்பில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கூட போய் முடியும். நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். தமிழ் லேட்டஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் லேபர் கான்ட்ராக்டில் சன்சைடு 2:30 அண்டு 2:18 வித்துக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கொடுக்கணுமா இல்லை ஹாஃப் ரேட் கொடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. இப்போ லேபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளோட புரிதல் என்ன அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்ட் வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து கான்ட்ராக்டாக கொடுக்கும், அது வந்து அந்த ஒர்க்குக்கான ரேட்டு தான் சரிங்களா. அது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக கொடுக்கும். இப்போ இந்த ஒர்க்கு இந்த சன்சைடு இருக்குன்னா, அந்த சன்சைடுக்கு வெளியில் உள்ள சன்சைடுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறீங்க, அதில் வந்து காங்கிரீட் போட வேண்டியது இருக்குது, சென்ட்ரிங் ஒர்க் இருக்குது, பிளாஸ்டரிங் ஒர்க் இருக்குது, மேலே தலக்கல் ஒர்க் இருக்குது சரிங்களா. அந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து கொடுக்குற ரேட்டு வந்து உனக்கு நான் வந்து ஃபிக்ஸ்டாக அந்த ரேட்டு கொடுக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு 2:30 அவங்களுக்கான ஒர்க்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷன் பண்ணி பார்த்து அந்த ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணணும். ஏன்னா ஆஃப் ரேட்டு கொடுத்தாலும் 1-2 ஒர்க்கில் வந்து கட்டாது, அது மாதிரி ஃபுல் ரேட்டில் கொடுத்தாலும் 1-2 இடத்துல வந்து அதிகமாகிடும் சரிங்களா. ஸோ இந்த ஒர்க்குக்கு எத்தனை லேபர் ஆகும் நம்ம, ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சன்சைடில் வந்து எத்தனை லேபர் வரும் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு கேல்குலேஷனாக பண்ணி தானே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 11:30 அப்படின்னு நம்ம வந்து 350 ஃபுல் ரேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16,187 வருது. இதே இது ஆஃப் ரேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8,093 8,100 நம்மளுக்கு வந்து ஆஃப் ரேட் போட்டால் வருது சரிங்களா. இப்போ நம்ம வந்து இதை வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணும், இது வந்து 8,000 ஒர்த்தா இல்லை 16,000 ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்திங்க அப்படின்னா மொதல் 11:30 அப்படின்னு நம்ம வந்து சென்ட்ரிங் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து சென்ட்ரிங் அண்ட் சட்ரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 30 போகுது. நம்ம மேக்ஸிமம் நம்ம அந்த சட்ரிங் ஒர்க் அந்த சன்செட் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஒர்க் இருக்குது, லிண்டல் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த சன்ட்ரிங் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறையும். இப்போ நம்ம அந்த சட்ரிங் மட்டும் பார்க்க போகிறோம், அங்கே வந்து சன்சைடு மட்டும் 11:30 மட்டும் அடிக்க போகிறாங்க அப்படின்னா அரௌண்ட் 40 வாங்குவாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஏரியாவில், ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இது எங்கள் ஏரியாவில் தென்காசி ஏரியாவில் நான் சொல்கிறேன் ரேட்டு. அப்போ 1,850 நம்மளுக்கு வந்து சென்ட்ரிங் அண்ட் சட்ரிங் காஸ்ட்டு வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசன் 2 ஹெல்பர் வரும். இந்த வெறும் இந்த சன்சைடுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு மேசன் அரௌண்ட் ஒரு ஹெல்பர்னே வச்சுக்கலாம் சரிங்களா. 900 ப்ளஸ் ஒரு 2 ஹெல்பருங்கிறது இந்த பலகையை பிரிக்கிறது வேறு, ப்ளஸ் அந்த காங்கிரீட் ஒர்க்கை எல்லாம் சேர்த்து சொல்லுவேன் சரிங்களா. காங்கிரீட் முடித்த உடனே அடுத்த நாள் பலகை பிரிக்கிறது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெல்பர் வரும் சரிங்களா. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் வரும் சரிங்களா. ஸோ பாட்டத்தில் டாப்பில் அந்த தலக்கல் போட்டு பாட்டத்தில் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மேசன் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெல்பர் வரும். 2 ஹெல்பர் வந்து பார்த்திங்கன்னா 700. இது வந்து 700ங்கிறது இந்த இன்க்ளூடிங் டீ செலவு அந்த பெட்ரோல் சார்ஜ் எல்லாமே சேர்த்து சரிங்களா. எங்கள் ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் வேறு இருக்கலாம், இது வந்து எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா 7,350 தான் நம்மளுக்கான லேபர் காஸ்ட் வருது சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது வந்து எதுக்கு நியர்பை இருக்குன்னா அந்த 8,000 நியர்பை தான் இருக்குது. ஸோ அந்த நியர்பைக்கான காஸ்ட்டை தான் நம்ம வந்து கொடுக்கணும் சரிங்களா. அப்போ 8,100 ஆஃப் ரேட்டுங்கிறது கரெக்டான ரேட்டு. இது வந்து இன்கேஸ் நீங்கள் அதில் பார்ட்ரு உருட்டு எல்லாம் வைக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்காக இப்போ தலக்கல் அந்த பூச்சிமானது தான். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா உருட்டு வைப்பாங்க, இந்த தண்ணி எதுவும் உள்ளே வரக்கூடாதுங்கக்காண்டி உருட்டு வைப்பாங்க. நான் அந்த மொதல் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த உருட்டு எல்லாம் வைக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 8,100 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆஃப் ரேட் வந்து கொடுத்துக்கலாம். இதே இது தான் எல்லா சன்செட்டுக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. எல்லா சன்செட்டுக்கும் ஒரே ரேட்டு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 2:30 அவர் கேட்டதே பார்ப்போம். 2:30 x 350 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2,000
200 அரௌண்ட் வருது. இதே இது நம்ம வந்து அந்த 2.5 இன்ட்டு ஆஃப் ரேட் போட்டோம்னா 1100 வருது சரிங்களா. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நமக்கு அந்த லேபருக்கான சார்ஜஸ் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து அதை வந்து அந்த சன்செட்டுக்கு வந்து சென்ட்ரிங் அடிக்காங்க, சென்ட்ரிங் ப்ளஸ் சென்ட்ரிங் அடிக்காங்கன்னா அரௌண்ட் ஆஃப் லேபர் வந்துடும். ஸோ 500 ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஏது ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா 1 லேபர் கூட வந்துடும். நம்ம இப்போ எங்களோட ஒர்க்கு என்னோடய லேபருக்கான ஒர்க்கை பொறுத்து நான் சொல்கிறேன். ஸோ ஆஃப் லேபர் 500 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காங்கிரீட்டு ப்ளஸ்ஸு காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஒர்க்கு, 1 மணி நேரம் ஒரு வேலை தான் இருக்கும். ஸோ அது 1 மணி நேரம் முடிச்சுட்டு அடுத்து செட் ஆகி அடுத்த நாள் அந்த 1 மணி நேரம் முடித்து போனாங்க அப்படின்னா 1 லேபர் ஆயிரும். ஸோ அந்த 1 மணி நேரம் முடிச்சுட்டு வேறு ஒர்க்கு பார்த்தாங்கன்னா இதுக்கான ஒர்க் இல்லை. ஸோ இதுக்கான லேபர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ அடுத்த நாள் எல்லாம் செட் ஆகி பிளாஸ்டிக் எல்லாம் பிரித்த உடனே, பலகையெல்லாம் பிரித்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 6 நாள் ஒர்க் இருக்கும். அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேபரு, ஒரு ஹெல்ப்பரு ப்ளஸ் ஒரு மேசன் வந்துடும். ஸோ அவங்களுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2100. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஆஃப் ரேட் கொடுத்தோம் அப்படின்னா 1100 தான் கொடுப்போம் அப்படின்னா அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 லாஸ் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் ரேட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கு லாஸு, இந்த இடத்துல ஆஃப் ரேட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லாஸ். இந்த மாதிரி ஒரு சென்சேட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 10 சென்சேட் 12 சென்சேட் நீங்கள் வந்து 1000 1000 ஒவ்வொரு இடத்துலையும் லாஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் வரும் சரிங்களா. அதே மாதிரி அந்த சென்சேட்டை வந்து நீங்கள் ஃபுல் ரேட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சன்சேலாம் 2.5 2.5 4.5 2 4.5 1 அந்த மாதிரி அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ரேட் கொடுத்துக்கலாம். அபோவ் 6 ஃபீட்டுக்கு மேலே போதுன்னா சரிங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணி அது வந்து கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இப்போ அந்த 20x40 இருக்குது பார்த்திங்கன்னா என்னோடய சைட்டில் 20x2 அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரேட்டு தான், அது வந்து ஃபுல் ரேட் கிடையாது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சன் சைடு வந்து ரைட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 3x4 ஜன்னல்லாம் விட்ருக்கோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 2 அப்படிங்கிற மாதிரி சன்செட் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேட்டு தான் சரிங்களா. இதை வந்து எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நான் எப்படி கணக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதாவது டவுட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்சரல் டிராயிங்கு எதாக இருந்தாலும் கீழே என்னோடய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும் லேபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதிகமான ரேட்டை கொடுக்குறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்காங்க. லேபர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எனக்கு சார்ஜஸ் கேட்காங்க, இதுக்கு சார்ஜஸ் கேட்காங்க. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து திருப்தியாக இல்லை, நான் ஒரு எலிவேஷன் கொடுத்தேன் அவங்க ஒரு எலிவேஷன் பண்ணி போட்டாங்க பண்ணிட்டாங்க. அம்மா நான் ஒரு பிளான் கொடுத்துருந்தேன் சைட் பிளான், அவங்க இஷ்டத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் சரியில்லை, அலைன்மெண்ட்டு சரியில்லை, பிளாஸ்டிங் ஒர்க் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதை வந்து நம்ம வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கான்ட்ராக்டுக்காரரை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும். அப்படி சரியான முறையில் தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுக்கான நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு சரியான இன்ஜினியரை தேர்ந்தெடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் இன்ஜினியரே கான்ட்ராக்டுக்காரராக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இன்ஜினியர், கரெக்டான ஒரு கான்ட்ராக்டுக்காரரை தேர்ந்தெடுத்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து அவங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரதை வந்து அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்